இனிய நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான குழிப்பணியாரம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். லைக் அண்ட் ஷேர் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற குழிப்பணியாரத்துக்கு நம்ம அரிசி மாவு தோசைக்கு இட்லிக்கெலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதை ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் நல்லா புளிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் டே நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுருக்க மாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸ்ட் ஸ்மெல், புளிச்ச ஸ்மெல் வந்து உங்களுக்கே வரும். அந்த மாதிரி புளிச்ச கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் இதை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நல்லா இதை நீங்கள் வந்து கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா, ஓகேவா? இதில் வந்து இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் நம்மளோட குழிப்பணியாரம் எப்படி வரணும், சாஃப்டாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒன் கப் நீங்கள் மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி வெள்ளம் வாங்கிக்கோங்க. அந்த ஒரு கட்டி வெள்ளத்துலேருந்து கால் கட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அளவு பார்த்தீங்கன்னா கால் கட்டி வெள்ளம் எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து மூணு ஏலக்காயும் நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வந்து கடிக்கும் போது நல்லாவும் சூப்பராக சுவையாக நம்மளுக்கு இருக்கிறதுக்காக தேங்காயை வந்து இந்த மாதிரி சில்லி எடுத்து வெட்டியிருக்கேன். ஸோ அது வந்து கால் பாசி அளவு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கே எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு கப் மாவுனா நான் சொல்கிற அளவுகள்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாவை வந்து நம்ம நல்லா கிண்டிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து கரையணும். ஆர்எல்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும், வேறு மாதிரி பண்ணணும்னா அடுப்பில் போட்டு கொஞ்சம் உருக்கி எடுத்து கூட நீங்கள் போடலாம். ஆனால் அந்த மாதிரி உருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சியில் வராது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக நீத்து போயிடும் அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே வந்து டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ மூணு ஏலக்காய் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம குழிப்பணியாரத்துக்காக அந்த ஏனம் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதில் ஊற்றி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ்க்கு எடுத்துக்கலாம். இது நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தனால ஒன் டே ஃபுல்லாக கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அதனால் ஒன் டே ஃபுல்லாக ஆயில் தடவி இந்த மாதிரி நான் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஆயில் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து அகைன் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய்கள் வந்து வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து கீழ நல்லா நம்ம வறுத்தரலாம். நெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இன்டோலியம் பாத்திரம். அதில் வந்து நல்லா கீ போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லா தேங்காய் சிப்பிகள் அந்த இது எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அது வரணும். ஸோ நல்லா இதை நீங்கள் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையான மனம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சூப்பராக இருக்கும். நம்ம பண்ணும் போதே ஒரு ஈகர்னஸ் நம்மளுக்கே இருக்கும், எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இந்த குழிப்பணியாரம். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதோட நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். உங்களோட விஷஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஸோ நல்லா வந்து இதை கோல்டன் ப்ரௌன் கலரில் இதை நீங்கள் வறுத்துக்கணும். ஆல்சோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் ஏதாவது சேர்க்கணும், ஸோ இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு கடலை வந்து பேர் போனது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுபட்டு எடுத்துருங்க, நான் காட்டுறேன். ஸோ நம்ம ஆயில் தடவி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நம்ம வறுத்தோம் இல்லையா, தேங்காயும் நிலக்கடலையும் போட்டு வறுத்து அந்த மிச்சம் இருந்த கீ தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம புதுசாக எடுக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறப்ப புதுசாக எடுத்து போட்டுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்ததை நான் காட்டுறேன். கொஞ்சமே அதிகமாகவே நான் வறுத்துட்டேன் அந்த நிலக்கடலையை. நீங்கள் கொஞ்சம் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே இறக்கிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து மாவு போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இது டைரெக்டாக ஊற்றி ஆரம்பிச்சிடலாம். தனியாக மாவு போட்டு மேலே அதெல்லாம் தூவி வரதுக்காக ஆரம்பிச்சா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அந்த குழி இருக்கு இல்லையா, அதோட பாதி அளவு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் உப்பி வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் இடம் வந்து கன்சிஸ்டன்சி போதுமான அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். உப்பி வர்றப்போ நீங்கள் நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா உப்பி வர்றப்போ ஒரு ஓவராக எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அப்போ வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் உங்களுக்கு ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஆர் சினுக்குழின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கூட குத்தி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பார்க்கவே டைரெக்டாக தெரியுதுனால நான் ஸ்பூன் வச்சு எடுத்திருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போடுறப்ப போட்டுட்டு மேலே தூவி விடணும். நம்ம வச்சுருந்த நட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது அப்படின்னா பாதாமாக இருக்கட்டும், முந்திரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்த பிஸ்தாவாக இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் ஸ்டேஜ் நான் போடுறப்போ இதை நான் டைரெக்டாக இதிலே கொட்டிட்டேன். இந்த மாதிரி எடுத்து நம்ம டைரெக்டாக போடலாம். நான் அது வந்து ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் இந்த நட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தேங்காவையும் கூட. நான் அது செகண்ட் ஸ்டெப் போடுறப்போ மொத்தத்தையும் இதில் கொட்டிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து போட்டேன். ஸோ அதுதான் இது. ஸோ செகண்ட் ஸ்டெப் போட்டப்போ இந்த மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரும். கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம் தான் நீங்கள் வைக்கணும். நல்லாவே லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிடும், ரொம்பவும் தீஞ்சிடும். நம்மளுக்கு வந்து கலர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கோல்டன் ப்ரௌன் கலர் ப்ளஸ் அந்த சைடில் வந்து லைட்டாக பிளாக்காக இருக்கும். அது வந்து எல்லாருமே பண்ணுறப்போ வரும், ஏன்னா சைடில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம நெய் எவ்வளோ தூரம் ஊற்று
ஏற்றுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கலர் சேஞ்சஸும் நடக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது ஃப்ளேமை. ஸோ நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும், வீட்டில் எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கனால அவ்வளோ ஒரு மணமாகவும் இருக்கும். ஸோ ஏலக்காய் போட்டிருக்கனால நல்லாவே டைஜஸ்ட் ஆயிரும். உங்கள் வீட்டில் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லிவிடுங்க. ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணுறது உங்கள் விஷஸ் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மாவு வந்து நல்லாவே புளிச்சிருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து குழிப்பணியாரம் இப்போ போட்டாச்சு, நெக்ஸ்ட் வந்து போலி போடலான்ட்ருக்கேன். அதையும் கேட்டிருக்காங்க, நான் போடலான்ட்ருக்கேன். நெக்ஸ்ட் விஷஸ் கேட்டிருக்கீங்க, இன்னும் ஒரு மூணு வீடியோஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ அகைன் நான் வந்து பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட விஷஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றது பொறுத்து தான் என்னோட, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பொறுத்து தான் என்னோட மோட்டிவேஷனே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.